மாறி வரும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி நம்மை புதிது புதிதாய் சிந்திக்க வைக்கிறது. அதனால் நம் வாழ்க்கை நடைமுறை மாறி வருவதை நம்மால் உணர முடிகிறது. உலகமயமாக்கலால் நாம் அண்டை நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளோம். மாறிவரும் நாகரிக வாழ்க்கையில் உலகில் எங்கும் கண்டிராத புதுமை நம் தாய் திருநாட்டுக்கு உண்டு. காலங்கள் மாறினாலும் பாரம்பரியம் மிக்க பழமையான பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் இன்றும் நம்மிடையே உள்ளது. இயற்கையுடன் ஒத்துவாழும் கலை உணர்வுடன் கூடிய வாழ்க்கை இன்றும் நம்முடைய கிராமங்களில் காண முடிகிறது. காலங்காலமாக கிராமங்களில் மக்கள் விவசாயத்தையும் கால்நடை வளர்ப்பையும் கோழி வளர்ப்பையும் தான் நம்பி வாழ்க்கை நடத்தி வந்தனர். இருப்பினும் கால்நடை வளர்ப்பானது விஞ்ஞான வளர்ச்சியாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியாலும் பல்வேறு பரிணாமங்களை கடந்து இன்று வளர்ச்சியின் உயரங்களை தொட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு தனி மனிதனின் அயராத முயற்சியால்தான் உலகிற்கு கிடைத்துள்ளது. அதுபோலவே எஸ்கேஎம் என்ற ஒரு தனி மனிதரின் மனதில் ஊன்றிய ஒரு சிறு விதை இன்று ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்துள்ளது. எஸ்கேஎம் நிறுவனங்கள் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் கால்நடை தொழில் வளர எஸ்கேஎம் நிறுவனத்தின் பங்கு ஒரு மைல்கல் என்று சொன்னால் அது மிகையாகாது. 1971 ஆண்டு ஈரோட்டின் சரித்திரத்தில் புகழ்படைத்த திரு எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள் கோழிப்பண்ணை தொழிலில் புதிய இலக்கை நோக்கி தடம் பதித்தார். என்னுடைய ஆரம்பம் மிக மிக சிறிய அளவில் ஆரம்பித்தோம். 1965 ஆண்டு என்னுடைய பள்ளி இறுதியாண்டை முடித்த பிறகு என்னுடைய அப்பா ஒரு சிறிய ஒரு 1500 முதலீட்டில் ஒரு கடையை எனக்கு வைத்து கொடுத்தார். உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் ஆரம்பித்தேன். அப்போ பேரியன் கம்பெனியில் ஃபஸ்ட்டு உர டீலரானேன். அப்படியாக அந்த விவசாயிகளுக்கு அது உரம் வைக்கிறது, அப்புறம் சிமெண்ட் ஏஜென்ட் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கிற போதுதான் பேரியன் கம்பெனியில் அப்போ தான் புது புதுசாக ஒரு கேட்டல் ஃபீட் ஆரம்பித்து கோழி மாட்டு தீவனம் ஒரு சாம்பிள் கொண்டுக்கிட்டு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ அந்த ஏரியாவில் ஒரு 500 கோழி ஒரு 4 பண்ணை இருந்தது. சரி, அதை விற்கிறதுக்காக அவரோடு சேர்ந்துக்கிட்டு மோட்டர் சைக்கிளில் போய் பார்க்குற போது அது லாபகரமாக இருந்தது. அன்றைக்கி அப்போ தான் இந்த ஃபீடை கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண போடுங்கிற போது தான் எனக்கு ஒரு ஃபார்மேட் சொன்ன கருத்து, முட்டை விற்க முடியல, நீங்கள் வந்து முட்டைக்கு வழி பண்ணால் நாங்கள் இன்னும் எச்சா போட்டுக்கிறோம். அப்போ தான் எதாவது வழி பண்ணுன்னு முட்டையை போய் அவங்க வீட்லேயே எடுத்துக்கிட்டு ஃபீடை வீட்லேயே போடுது பண்ட மாற்று முறையில் முதல்ல ஆரம்பிச்சது. அதுதான் சக்ஸஸ். எல்லாம் மல்டிநேஷன்ஸ் கம்பெனி, பேரி, காத்ரேஜ், ஹிந்துசான் லீவர், இப்படி பல கம்பெனியில் டீலர். நான் பண்ணின ஒரே செயல், நான் எங்கே எம்பிஏவோ மார்க்கெட்டிங் படிக்கலை, எந்திரிச்சு நின்று வாடிக்கையாளர்களை மரியாதை கொடுத்தது, ப்ளஸ் தரமில்லாத ப்ராடக்ட்டை விற்கிறதுலே முடிவு பண்ணணும். இந்த ரெண்டு தான் படிப்படியாக சக்ஸஸ் ஆச்சு. அப்படி இருக்கிற போது ஒரு கம்பெனியில் அடிக்கடி குவாலிட்டி ப்ராப்ளம் வருது. ஒரு ஃபார்மர்ஸ் மீட்டிங்கில் ஒரு ஃபார்மர் கேட்டார், ஏன் இது பெரிய ஹை டெக்னாலஜியிலேயே நீங்களே இதை ஆரம்பிக்கலாமே. ஃபார்மர்ஸ் என்கரேஜ் பண்ணாங்க. அப்போ தான் நாங்கள் வந்து எங்கே பண்ணலான்னா என்னுடைய சொந்த ஊர் சொந்த கிராமத்துலேயே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 1981 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்து 83 ப்ரொடக்ஷன் வந்தது. குவாலிட்டி, ரா மெட்டீரியல் பர்ச்சேசிங்கிலிருந்து ஃபினிஷ்டு குட்ஸ் வரைக்கும் குவாலிட்டி செக்கப் நல்லா, ஏன்னா அதுலேயே இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். ஃபார்மர்ஸ் அந்த எஸ்கேஎம்ங்கிற பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, அது குவாலிட்டி அப்படிங்கிற நேம் கிரியேட் பண்ணுறதுக்கு நல்லா ஒர்க் பண்ணும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, என்ன காட்டிலும் என் குழந்தைகள் நல்ல பிஸ்னஸை திறமையாக பண்ணுறாங்க, நான் வந்து மகிழ்ச்சியாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
எஸ்கேஎம் ஃபீல்ட்ஸ். 1983 ஆண்டு எஸ்கேஎம் தன் முழு உற்பத்தியை, அதாவது மாதம் 3000 மெட்ரிக் டன் தீவன தயாரிப்பை துவக்கியது. எஸ்கேஎம் நிறுவனம் 1988 ஆண்டு மாதம் ஒன்றிற்கு 6000 மெட்ரிக் டன் தீவன உற்பத்தி செய்து, வருடம் 72000 மெட்ரிக் டன் மாடு மற்றும் கோழி தீவனங்களை தயாரிக்கும் எஸ்கேஎம் அனிமல் ஃபீட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற பெரும் நிறுவனமாக உயர்ந்தது. தந்தையைப் போலவே ஆக்கப்பூர்வமான எண்ணமும், அதோடு புதிய கனவுகளோடு செயல்பட வேண்டும் என்ற பார்வையும் கொண்டவர் டாக்டர் எம் சந்திரசேகர் அவர்கள். இவர் 1990 ஆண்டு தனது கால்நடை மருத்துவ படிப்பினை முடித்து, அதன்பின் அமெரிக்காவில் கோழியியல் ஊட்டச்சத்து துறையில் முதுகலை பட்டமும், தீவன உற்பத்தியில் நவீன யுக்திகளை ஹாலண்ட் நாட்டில் கற்றவர். டாக்டர் எம் சந்திரசேகர் அவர்கள் 1996 ஆண்டு எஸ்கேஎம் நிறுவனத்தின் செயல் இயக்குநராக பொறுப்பேற்றார். 36 ஆண்டுகள் இந்த கோழி தீவன உற்பத்தியில் ஈடுபட்டு வரோம். இந்த ஆண்டு 2019 10 லட்சம் டன் உற்பத்தி இலக்கை எட்டியிருக்கோம். உலக அளவில் 100 நிறுவனம்தான் இந்த இலக்கை அடைஞ்சிருக்காங்க, அதில் நாங்களும் ஒன்று. இந்தியாவில் 4 நிறுவனங்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க, அதில் நாங்களும் ஒன்று. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, மூலப்பொருளிலிருந்து தரமான பொருட்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து வாங்குறதுனால தான் பிரைமரியாக இதை பண்ண முடிஞ்சது. எங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனே வேறு. மார்க்கெட்டில் மற்றவங்களை காட்டிலும் எங்கள் நிறுவனம் வாங்குகிற பொருட்கள் தரமானவை, தரமான மூலப்பொருட்கள் வச்சு தான் ஃபீடு தரமான ஃபீடை தயாரிக்க முடியும். ரெண்டாவது, எங்களுடைய ப்ராசஸ் மற்றவங்களை காட்டிலும் சுப்பீரியர் ப்ராசஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால தரமான தீவனத்தை தயாரிக்க முடியுது. வாடிக்கையாளர்களுடைய வரவேற்பு பெற்றதுனால தான் எங்களால் இந்த 10 லட்சம் டன் உற்பத்தியை அடைய முடிஞ்சது. ரெண்டாவது, எங்களுடைய நிறுவனம் வாடிக்கையாளருடைய சப்போர்ட்டும் நிறையா நாங்கள் டெக்னிக்கல் சர்வீஸ், எங்களுடைய தரத்தை அவங்களும் அதை ஃபார்மில் வந்து ரிசல்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறோம். இனி வரும் காலங்களிலும் வாடிக்கையாளருடைய திருப்தியை எங்களுடைய இலக்காக எடுத்து நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறேன். எஸ்கேஎம் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் தீவன தயாரிப்புக்கு தேவையான மூலப்பொருட்களான அரிசி தவிடு மற்றும் தேங்காய் புண்ணாக்கை எஸ்கேஎம் நிறுவனமே தயாரிக்கிறது. மக்காச்சோளம், சோயா போன்ற மூலப்பொருட்கள் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் எஸ்கேஎம் நிறுவனத்திற்கு தருவிக்கப்படுகிறது. அவ்வாறு தருவிக்கப்படும் மூலப்பொருட்கள் எஸ்கேஎம் தொழிற்சாலையில் உள்ள அதிநவீன வேதியியல் ஆய்வுக்கூடங்களுக்கு மாதிரிகள் அனுப்பப்பட்டு, அனுபவமிக்க ஆய்வாளர்களால் மூலப்பொருட்களில் உள்ள அடிப்படை சத்துக்கள் சோதிக்கப்பட்டு தரம் உறுதி செய்யப்பட்ட பின், மூலப்பொருட்கள் மிக பாதுகாப்பான 2500 முதல் 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவுள்ள சைலோ டேங்குகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைக்கப்படுகிறது. தீவன தயாரிப்பின் போது மூலப்பொருட்கள் அனைத்தும் சேமிப்பு டேங்குகளிலிருந்து தானியங்கி கன்வேயர்கள் மூலமாக ஆட்டோ பேச்சிங் இயந்திரங்களுக்கு மாற்றப்படுகிறது. இங்கு எஸ்கேஎம் நிறுவனத்தின் அனுபவமிக்க ஊட்டச்சத்து நிபுணர்களால் பரிந்துரைக்கும் அளவுகளில் சரிவிகிதத்தில் தானியங்கி இயந்திரங்கள் மூலம் கலக்கப்படுகிறது. சரிவிகிதத்தில் கலக்கப்பட்ட மூலப்பொருட்கள் பின்பு அரவை இயந்திரங்களுக்கு மாற்றப்பட்டு நன்கு அரைக்கப்படுகிறது. அரைக்கப்பட்ட தீவனத்தில் மொலாசஸ் சேர்க்கப்பட்டு தரம் உறுதி செய்த பின் நீராவி மூலமாக நன்கு வேக வைக்கப்பட்டு ஆடு, மாடு, கோழி குருணை தீவனங்களாகவும் குச்சி தீவனங்களாகவும் தயாரிக்கப்படுகின்றது. தீவனம் தயாரிக்கப்படும் பொழுது தயாரிப்பின் எல்லா நிலைகளிலும் தீவன மாதிரிகள் எடுக்கப்பட்டு மீண்டும் எஸ்கேஎம் நிறுவனங்களின் வேதியியல் ஆய்வுக்கூடங்களில் துல்லியமாக பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. தரம் உறுதி செய்யப்பட்ட பின் உற்பத்தி செய்யப்பட்ட தீவனங்கள் தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக எடை சரிபார்க்கப்பட்டு பேக்கிங் செய்யப்படுகிறது.
எஸ்கேஎம் நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் சமச்சீர் மாட்டுத் தீவனங்கள் கலப்பின பசுக்களின் முழுமையான கறவை திறன் மற்றும் பால் உற்பத்திக்கும் கால்நடைகளின் உடல் பராமரிப்பிற்கும் கால்நடைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஆரோக்கியமான உடல் வளர்ச்சிக்கும் கருத்தரிக்கும் குறைபாடுகளை நீக்கி எளிதில் சினை பிடிக்கவும் உதவுகிறது. உற்பத்தியாகும் பாலில் சிறந்த அளவு கொழுப்பு சத்து மற்றும் SNF என்று சொல்லப்படும் இதர சத்துக்களும் நிறைவாக கிடைக்கிறது. எஸ்கேஎம் நிறுவனமானது கால்நடைகளின் பால் உற்பத்தி மற்றும் சிறந்த உடல் பராமரிப்பை கருத்தில் கொண்டு நாளொன்றிற்கு 5 லிட்டர் வரை பால் கொடுக்கும் கறவை மாடுகளுக்கு பிரத்யேகமாக பாப்புலர் பெல்லட் என்ற குச்சி தீவனத்தையும் 5 முதல் 7 லிட்டர் வரை பால் கொடுக்கும் கறவை மாடுகளுக்கு சூப்பர் பெல்லட் குச்சி தீவனத்தையும் 7 முதல் 12 லிட்டர் வரை பால் கொடுக்கும் கறவை மாடுகளுக்கு பைபாஸ் புரோட்டீன் குச்சி தீவனத்தையும் எஸ்கேஎம் நிறுவனம் தயாரிக்கிறது. அண்மையில் 12 லிட்டருக்கு மேல் பால் கொடுக்கும் கறவை மாடுகள் மற்றும் எருமை மாடுகளுக்கு ப்ரோமேக்ஸ் என்ற புதிய குச்சி தீவனத்தையும் அறிமுகம் செய்துள்ளது. ப்ரோமேக்ஸ் தீவனமானது எளிதில் செரிக்கக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் முழுமையாக உட்கிரகிக்கப்பட்டு அதிக பால் உற்பத்திக்கு உதவுகிறது. கறவை மாடுகளின் மரபியல் ரீதிக்கேற்ப முழுமையான பால் உற்பத்தியை பெற்றிட அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களும் சரிவிகிதத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மாடுகளின் கருத்தரிக்கும் குறைபாடுகளை நீக்கி சினை பிடிக்கும் திறனை அதிகரித்து வருடம் ஒரு கன்றினை பெறவும் உதவுகிறது. குறுகிய காலத்தில் பண்ணையாளர்களிடையே ப்ரோமேக்ஸ் தீவனம் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கால்நடைகளுக்கு சமச்சீர் தீவனம் அளிக்கும் பொழுது பசுந்தீவனம் மற்றும் உலர் தீவனம் அளிப்பது மிகவும் அவசியம். எஸ்கேஎம் தீவனங்களை கால்நடைகளுக்கு கொடுக்கும் பொழுது மற்ற மூலப்பொருட்களான தவிடு, புண்ணாக்கு மற்றும் பருத்திக்கொட்டை, மாவு போன்ற பொருட்களை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. எஸ்கேஎம் நிறுவனம் தயாரிக்கும் பிரத்யேகமான காஃப் ஸ்டார்டர் கன்று தீவனம் மாடு மற்றும் எருமை கன்றுகளின் சீரான உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் கருப்பை வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது. கன்று தீவனம் சிறந்த தீவன மாற்றுத்திறன், சீரான உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. கன்று பிறந்த 1 மாதத்திற்கு பிறகு காஃப் ஸ்டார்டர் கன்று தீவனம் கன்றுகளுக்கு வழங்க ஆரம்பிக்கலாம். இந்த மாடு வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 12 ஈத்து எங்ககிட்ட போட்டாச்சு. இது 13வது ஈத்து வந்து கன்சீவ் ஆகிருக்குது. இது பிறந்தா அப்படி பிடிச்சி எஸ்கேஎம் தான். என்னென்னா இதுக்கு இதனால் பாலினுடைய தரம் நல்லா இருக்குது. இந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு விலை கிடைக்குது. அப்போ இந்த உற்பத்தி செலவு குறையுது, குறையில விவசாயிகளுக்கு வந்து லாபம் அதிகமாகுது. அப்போ எங்கள் கிராமமே வந்து 150 லிட்டருந்து இந்த 10 ஆண்டு காலத்தில் வந்து இன்றைக்கி 1500 லிட்ரு ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி கேரளாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பாலை வந்து தேடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு எஸ்கேஎம் தீவனத்தினுடைய சிறப்புத்தன்மைகள் வந்து இதன் மூலம் தான் எங்களுக்கு மனதார எங்களுக்கு தெரிஞ்சுது. அதாவது இந்த பைபாஸ் புரோட்டீன் போடுறதுனால ஆரோக்கியம், ஆண்டுக்கு ஒரு கன்று கிடைக்குது, அதை விட முக்கியம் சொல்லப்போனால் தரமான விலை கிடைக்குது எங்களுக்கு. இதனால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்பாட்டடைய எஸ்கேஎம் பைபாஸ் புரோட்டீன் வந்து ரொம்ப எங்களுக்கு பேருதவியாக இருக்குது. அதனால் நாங்கள் நல்லா இருக்கணும்னா எஸ்கேஎம் தீவனம், நீங்கள் நல்லா இருக்கணும்னா எஸ்கேஎம் தீவனம் தான். எஸ்கேஎம் நிறுவனம் தயாரிக்கும் மாட்டுத் தீவனம் செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் மிகச்சிறந்தது. எஸ்கேஎம் மாட்டுத் தீவனமானது மிக தரமான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. எஸ்கேஎம் மாட்டுத் தீவனமானது ஆடுகளின் உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் துரிதமான வளர்ச்சியையும் சிறந்த தீவன மாற்றுத்திறனையும் மிருதுவான மற்றும் பளபளப்பான தோலையும் அளிக்கிறது. மேலும் ஆடுகள் எளிதில் கருத்தரிக்கவும் உதவுகிறது. எஸ்கேஎம் நிறுவனம் தயாரிக்கும் முட்டை கோழிகளுக்கான கோழி குஞ்சு குருணை தீவனம் மற்றும்
குரோவர் குருணை தீவனங்களின் ஒவ்வொரு குருணையிலும் கோழிகளுக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், தாது உப்புக்கள், புரதம், ஃபாஸ்பரஸ் மற்றும் உடல் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களும் சரிவிகிதத்தில் கலந்து எஸ்கேஎம் அதிநவீன தீவன ஆலையில் தயாரிக்கப்படுகிறது. தீவனம் குருணை வடிவில் இருப்பதால் கோழிகள் தீவனத்தை ஒதுக்கி உண்ணும் பழக்கம் தவிர்க்கப்படுகிறது. கோழிகள் ஆரோக்கியமாக வளரவும் தரமான ஓடுகளுடன் நல்ல எடையுடன் கூடிய சீரான முட்டை உற்பத்திக்கும் அதிக முட்டைகளை பெற்றிடவும் உதவுகிறது. எஸ்கேஎம் நிறுவனம் முட்டை கோழிகளுக்கு 8 வாரங்கள் வரை எஸ்கேஎம் லேயர் ஸ்டார்டர் தீவனமும் மற்றும் 9வது வாரம் முதல் 16வது வாரம் வரை எஸ்கேஎம் குரோவர் தீவனமும் உற்பத்தி செய்கிறது. என் பேர் ராஜேஸ்வரி, எங்க அப்பா பேர் கிருஷ்ணசாமி. எங்க அப்பா 20 வருஷமா கோழிப்பண தொழில் நடத்திட்டு வர்றாரு. நாங்க இதுக்கு முன்னாடி வேற ஃபீட் கம்பெனி தான் போட்டு இருந்தேங்க. எஸ்கேஎம் ஃபீட் கம்பெனிக்காரங்க எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்ரோச் பண்ணதில் ஃபீடை போட்டுட்ருக்கோம். இப்போ 4-5 வருஷமாக எஸ்கேஎம் ஃபீடு தான் போட்டுட்ருக்கோம். போட்டதில் கோழியோட க்ரோத் நல்லாயிருக்கு, ஹெல்த்தியாக இருக்குது. கோழி உற்பத்தி முட்டை உற்பத்தி ஸ்டாண்டர்ட் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பில் முட்டை வைக்குது. அதனால் இப்போ கோழிப்பண தொழில் நல்ல லாபகரமாக நடந்துகிட்ருக்குது. அதனால் இப்போ எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எஸ்கேஎம் ஃபீடோட சர்வீஸும் நல்லாயிருக்கு, ஃபீட் டைமுக்கு சொன்ன டைமில் வந்துடுது, குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்குங்க. சுமார் 2000-க்கும் மேற்பட்ட பண்ணைகளில் ஒப்பந்த அடிப்படையில் கறிக்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. எஸ்கேஎம் நிறுவனம் கறிக்கோழி குஞ்சுகளுக்கு முதல் 12 நாட்களுக்கு எஸ்கேஎம் ஃப்ரீ ஸ்டார்டர் குருணை தீவனம் தயாரிக்கிறது. பதிமூன்று முதல் 26 நாட்களுக்கு எஸ்கேஎம் ஸ்டார்டர் குருணை தீவனம் தயாரிக்கிறது. 26ஆம் நாள் முதல் விற்பனைக்கு செல்லும் வரை எஸ்கேஎம் ஃபினிஷர் குச்சி தீவனம் தயாரிக்கிறது. என் பேர் வெள்ளிங்கிறீங்க, நான் மஸ்கரம்புதலில் வசிக்கிறேன். கோழி பண்ணை போட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. எஸ்கேஎம்ல தான் இருக்கேன். நல்லா இருக்குது, குஞ்சு நல்லா குஞ்சாக விடுறாங்க, மேவு நல்ல மேவாக தர்றாங்க, சர்வீஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வருமானம் கிடைக்குது. நான் 5000 கோழி போட்டிருந்தேன், இப்போ நல்ல வருமானம் கிடைச்சதுனால மறுபடியும் 5000 கோழி 10000 கோழி வளர்த்திட்டு இருக்கிறேன். நல்லபடியாக எல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. வர்றவங்கலாம் தாராளம் எஸ்கேஎம்க்கு வரலாம், நல்லா அருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன். எஸ்கேஎம் கறிக்கோழி தீவனமானது கோழிகளின் ஆரோக்கியம், சீரான வளர்ச்சி, சிறந்த தீவன மாற்றுத்திறன், அதிக உடல் எடை, அதிக இறைச்சி சதவீதம் மற்றும் பண்ணைகளில் மிக குறைந்த இறப்பு விகிதத்துடன் கோழிகள் வளர உதவுகிறது. என் பேர் ஜோதிமணி தாசர்பட்டி, வீட்டுக்கார பேர் பொன்னுசாமி. நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் கோழி பண்ணை போடலான்ட்டு போட்டிருக்குறோம். இங்கே 10 வருஷமாக நடத்திட்டுருக்குறோம். அதில் அவர் விவசாயம் பார்த்துட்ருக்காரு, நான் பண்ணை பார்த்துட்ருக்குறேன். இதில் இந்த எஸ்கேஎம் கம்பெனி நல்லா இருக்குதுன்னு இதில் விட்டுருக்குறோம். இதில் ஃபீடு நல்லா தரமாக இருக்குது, குஞ்சும் நல்லா இருக்குதுங்க, இதுக்கு நல்லா இங்கே லாபகரமாக இருக்குது. நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்தோம், இப்போ ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்குறோம். இன்னும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். எஸ்கேஎம் நிறுவனம் தயாரிக்கும் நாட்டுக்கோழி குருணை தீவனம் கோழிகளுக்கு தேவையான புரதம், கால்சியம், ஃபாஸ்பரஸ் மற்றும் அனைத்து வகையான வைட்டமின்கள், தாது பொருட்கள், அமினோ அமிலங்கள் கலந்து தயாரிக்கப்படுகிறது. நாட்டுக்கோழிகளுக்கு 6 முதல் 7 வாரம் வரை எஸ்கேஎம் நாட்டுக்கோழி ஸ்டார்டர் குருணை தீவனம் தயாரிக்கிறது. 8 வாரம் முதல் கோழிகள் விற்பனைக்கு செல்லும் வரை எஸ்கேஎம் நாட்டுக்கோழி ஃபினிஷர் குருணை தீவனம் தயாரிக்கிறது. எஸ்கேஎம் நாட்டுக்கோழி தீவனமானது நாட்டுக்கோழிகளின் முக்கிய அம்சங்களான கால், மூக்கு, இறகுகள் ஆகியவற்றிற்கு தனித்தன்மை அளிக்கிறது. இறைச்சிக்கு இயற்கையான சுவையை கொடுப்பதுடன் கோழிகளுக்கு இரத்த கழிச்சல் போன்ற நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. தீவனம் உட்கொள்ளும் திறனை ஊக்குவிப்பதுடன் தீவன விரயத்தையும் வெகுவாக குறைக்கிறது. பேர் சுப்ராயன், தேமலை கவுண்டம்பாளையம். 10 வருஷமாக பண்ணை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க. நல்லா லாபகரமாக இருக்குது. பினி சாற்றல் இருந்து பினிசிறு வரைக்கும் 3 ஃபீடும் எஸ்கேஎம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்ல லாபகரமாக இருக்குது. 10 வருஷமாக எஸ்கேஎம் நிறுவனம் தயாரிக்கும் காடைக்கோழி தீவனமானது காடைக்கோழிகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்கள் கலந்து
தரமான மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இந்த தீவனம் இறைச்சியின் சுவையை கூட்டுவதுடன் ஆண்டு முழுவதும் சீரான முட்டை உற்பத்திக்கும் உதவுகிறது. பண்ணையாளர்களிடையே காடை வளர்ப்பையும் அதிகரித்து வருகிறது. என் பேர் வந்து தேவசேனாதிபதிங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பூரண்டாம்பாளையங்கிற கிராமத்தில் நான் இருக்கிறேங்க. கடந்த 3 வருஷமாக வந்து நான் காடை பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க. அதில் வந்து முட்டை காடையும் இறைச்சி காடையும் சேர்த்து வளர்த்துட்டு இருக்கிறேங்க. இப்போது எஸ்கேஎம் ஃபீடு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய தீவனங்கள் வந்து உபயோகப்படுத்தி பார்த்தேங்க. அதில் விட இப்போ எஸ்கேஎம்லேருந்து வர அந்த ஃபீடினுடைய தரமும் குயில் லேயர் கிரம்பிள்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, அதனுடைய தரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி முட்டையினுடைய தரமும் நல்லா வருது, 80%-85% வருது. அதிலிருந்து வர்ற முட்டைகளும் பார்த்திங்கன்னா 80% பொறிப்புத்தன்மையோடு இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி சிக் கிரம்பிள் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க, அது வந்து கறிக்காய் வளர்த்துற காடைக்காக. அது வந்து பார்த்திங்கன்னா 22 நாளில் ஒரு 200 கிராம் ரீச் ஆகி நம்ம வியாபாரத்துக்கு வருதுங்க. சர்வீஸும் வந்து குறித்த நேரத்தில் கொடுக்குறாங்க, நம்ம ஆர்டர் பண்ணோடனே அந்த குறித்த நேரத்தில் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பேர்டுக்கு ஏதாவது டிசீஸோ ப்ராப்ளம் ஏதாவதுன்னா உடனே வந்து எஸ்கேஎம்லேருந்து வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து நமக்கு நேரில் வந்து ஆலோசனை கொடுத்து நல்ல முறையாக செயல்படுத்தி தர்றாங்க. எஸ்கேஎம் தீவனம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்னுடைய காடை வளர்ப்பு தொழில் வந்து ரொம்ப லாபகரமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன். எஸ்கேஎம் நிறுவனம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் அயல்நாட்டு தொழில்நுட்பத்துடன் அதிநவீன தீவனங்கள் தயாரிக்கும் 6 தொழிற்சாலைகளை அமைத்துள்ளது. நாளொன்றிற்கு எஸ்கேஎம் நிறுவனம் 4000 மெட்ரிக் டன், அதாவது ஆண்டுக்கு 14.5 லட்சம் மெட்ரிக் டன் ஆடு, மாடு, கோழி தீவனங்கள் உற்பத்தி செய்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் 50-க்கும் மேற்பட்ட எஸ்கேஎம் நிறுவனத்தின் கிளை அலுவலகங்கள் மூலமாகவும் நேரிடையாகவும் 6000-க்கும் மேற்பட்ட டீலர்கள், சப் டீலர்கள் மூலமாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தயாரிக்கப்படும் தீவனங்கள் அயல்நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எஸ்கேஎம் தீவன ஆலையில் உற்பத்தியாகும் தீவனங்கள் பண்ணையாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் காலதாமதமின்றி பாதுகாப்பாக உரிய நேரத்தில் எடுத்துச் செல்ல எஸ்கேஎம் நிறுவனத்தில் 300-க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இயக்கப்படுகிறது. தானியங்கி இயந்திரங்களைக் கொண்டு தீவனம் அளிக்கும் மிகப்பெரிய பண்ணைகளுக்கு எஸ்கேஎம் நிறுவனம் பல்க் ஃபீடிங் வாகனங்கள் மூலமாக நேரடியாக கோழி தீவனங்களை கொடுத்து வருகிறது. பண்ணையாளர்கள் தங்கள் தொழில் சார்ந்த புதிய யுக்திகளை தெரிந்து கொள்ளவும் பண்ணையாளர்களுக்கு வழிகாட்டவும் எஸ்கேஎம் நிறுவனம் கோழி நண்பன் என்ற மாத இதழை வெளியிட்டு வருகிறது. இந்த இதழ் 37 ஆண்டுகளாக தொய்வின்றி 1 ரூபாய்க்கு மட்டுமே வழங்கப்படுகிறது.